தவக்காலத்தில் அருள் தாரும் ஜேசுவே என்ற நிகழ்ச்சி வழியாக இன்னும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ விடயங்களை பற்றி சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனி காலமாக இருக்கின்றது. எனவே கத்தோலிக்க பத்திரிகைகளாக இருந்தால் என்ன, கத்தோலிக்க ஆலயங்களாக இருந்தால் என்ன, ஒளி பெருக்கி சாதனங்களாக இருந்தால் என்ன, இவையெல்லாம் எத்தனையோ சிந்தனைகளை நமது திரு அவையை மையமாக வைத்து சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதேபோன்றுதான் இந்த அருள் தாரும் ஜேசுவே நிகழ்ச்சியின் வழியாக இன்றும் நான் உங்களோடு கிறிஸ்து எந்த விதமாக தனது திரு அவையை நிறுவினார் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த முறை நாம் கேள்வியுற்றோம், எவ்வாறு இந்த கிறிஸ்துவின் திரு அவை ரோமை கத்தோலிக்க திரு அவையாக அழைக்கப்படுகின்றது, அதற்காகிய காரணங்கள் என்றெல்லாம் நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்தோம். இன்று நாங்கள் சிந்திப்போம், கிறிஸ்து இந்த உலகம் வந்தபொழுது அவர் தன்னுடைய திரு அவையை அமைப்பதற்கு இலகுவாக இருந்த காரணிகள் என்ன. அன்றில் அவர் தன்னுடைய திரு அவையை அமைத்த பொழுது மிகவும் குறுகிய காலத்திலே தொகையான மக்கள் இதனை ஏன் தழுவி கொண்டார்கள், அதில் அடங்கியுள்ள இரகசியம் என்ன என்பதை பற்றி இன்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்க முற்படுவோம். நமக்கு தெரியும், நாம் யூதர்களுடைய அன்றில் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே இறைவன் அவர்களோடு செய்து கொண்ட பொருத்தனைக்கு உடன்படிக்கைக்கு ஏற்ப அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மீட்பர் மெசாயா பிறப்பார் என்பதை எண்ணி வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவன் தங்களுக்கு கொடுத்த அந்த பொருத்தனைக்கு ஏற்ற விதமாக ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்திலே அவர் வருவார். ஆரம்பத்திலே அவரை ஒரு நல்ல அரசியல் மீட்பராக அவர்கள் விளங்கி கொண்டாலும் காலப்போக்கிலே தான் அவர் உண்மையாகவே ஒரு ஆன்மீக தலைவன் என்பதை புரிந்து கொள்ளுகின்றார்கள். இது அப்படியாக இருப்பினும் அந்த நாட்களிலே இருந்த நிலை, அந்த இஸ்ரேல் மக்களுடைய அன்றைய யூத மக்களுடைய பின்னணி, ஜேசு தன்னுடைய திரு அவையை அமைப்பதற்கும் மிகவும் உதவியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், ஜேசு பிறந்த காலத்திலே இருந்த யூதர்களுடைய பின்னணியை நாம் பல்வேறு விதமாக பிரித்து ஆராயலாம். முதலாவதாக நாங்கள் சற்று அவதாரமாக சிந்திக்க முற்படுவோம், அந்த இஸ்ரேல் மக்கள் அன்றில் யூதர்களுடைய அரசியல் பின்னணியை பற்றி. நமக்கு தெரியும், அவர்கள் எப்பொழுதுமே தாங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற உணர்விலே வாழ்ந்த ஒரு குலம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவேதான் அவர்கள் மற்றவர்களை விட தாங்கள் மேம்பட்டவர்கள், அன்றில் மற்றவர்கள் யாருமே தங்களோடு சேரக்கூடாது என்ற ரீதியிலும் அந்த யூதர்கள் சில வேளைகளில் பிழையாக தங்களை புரிந்து கொண்டு தங்களை மற்றவர்களிடம் இருந்து பிரித்து வாழ்ந்து வந்த கதையையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான ஒரு சிந்தனைக்குள் இவர்கள் புகுந்தமையினால் இவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் எதனை காணுகின்றோம் என்றால், அவர்கள் எப்பொழுதுமே எண்ணி வந்தது என்னவென்றால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித குலமாகிய தங்களுடைய குலத்தை சாராதவர்கள் ஒருபொழுதுமே ஆளக்கூடாது என்ற ரீதியிலே தான் அவர்கள் சிந்தித்து வருகின்றார்கள். ஆனால் என்ன நிகழ்கின்றது என்றால், ஆரம்ப காலத்திலே அவர்கள் தங்களுடைய அரசர்களை வைத்து ஆண்டு வந்த கதையை நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ சக்தி வாய்ந்த அரசர்கள், தாவீது மன்னன், சாலமோன் மன்னன் போன்றவர்களால் ஆளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பிற்பாடு இந்த ரோமை சாம்ராஜ்யம் வளர்ந்து வந்த காலத்திலே அவர்களுடைய பொருத்தனை நாடாகிய பாலஸ்தீனா நாடும் அந்த ரோமையருடைய ஆட்சிக்கு கீழ் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பே
சென்று விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த ரோமையரால் இவர்கள் ஆளப்பட்டு வந்தபொழுது அவர்கள் எண்ணுகின்றார்கள் என்ன? அந்நியரால் தாங்கள் ஆளப்படக்கூடாது. தங்களுடைய குலம் கோத்திரம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனித குலமாக, ஏனைய குலங்களை விட மேற்பட்ட ஒரு குலமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்து அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக புகுந்திருந்தது. எனவே அதில் உள்ள ஒரு சிலர் என்ன எண்ணுகின்றார்கள் என்றால், தங்களுடைய அரசன்தான் தங்களை ஆள வேண்டும். விசேட விதமாக செலட்ஸ் என்ற தீவிரவாதிகள் எண்ணுகின்றார்கள் என்ன, இந்த ரோமையர்களுடைய ஆட்சியின் கீழ் தாங்கள் இருக்கக்கூடாது, அதிலிருந்து தாங்கள் விலக வேண்டும், தங்களுடைய அரசர்களை நியமித்து அவர்களால் ஆளப்பட வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து ரோமையர்களுக்கு வரி செலுத்தக்கூடாது என்றுதானும் அவர்கள் ஒரு புரட்சியை வரலாற்றிலே ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான கட்டத்திலே இறைவனுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப, அவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப கிறிஸ்து பிறக்கப் போகின்றார், அதுவும் அந்த கிறிஸ்து தாவீது குலத்திலே வரப்போகின்றார் என்று அவர்கள் கேள்வியுற்ற பொழுது மகிழ்கின்றார்கள். அவர் சில வேளைகளில் தங்களுடைய அரசியல் சுதந்திரத்தை திரும்பவும் மீளப் பெறுவதற்கு ஏற்ற ஒரு சக்தி வாய்ந்த அரசனாக இருப்பார் என்று ஒரு பிழையான கருத்திலே ஜேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள துணிகின்றார்கள். எனவே ஜேசு வர வேண்டும், அவர்கள் மத்தியிலே பிறக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை புகுத்த வேண்டும் என்ற ரீதியிலே சிந்தித்ததன் காரணமாக இந்த தாவீது குலத்திலே கிறிஸ்து பிறந்த பொழுது, அவர் பிறந்து வளர்ந்து தன்னுடைய திரு அவையை நிறுவ முற்பட்ட பொழுது எல்லோரும் அவர் என்ன சொல்லப் போகின்றார், தங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுக்கப் போகின்றார் என்று அந்த அரசியல் சூழ்நிலையிலே அவர்கள் ஜேசுவை அதிகம் அதிகமாக அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக செல்லும் கதையை அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கட்டத்திலே அவர்களுடைய அரசியல் பின்னணி ஜேசு தன்னுடைய அவையை அமைப்பதற்கு ஓரளவில் உதவியாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே ஒரு பிழையான கருத்திலே அவரை ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் பிற்பாடு அவரை நன்றாக எப்பொழுது புரிந்து கொள்கின்றார்கள் என்றால், அவர் மறித்து உயிர்த்ததின் பிற்பாடுதான். இதுதான் அந்த அரசியல் பின்னணி, இதுதான் அந்த யூத அரசியல் பின்னணி, எந்த விதமாக கிறிஸ்துவுக்கு தன்னுடைய அவையை அமைப்பதற்கு உதவியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் உற்று நோக்குவோமேயானால், இந்த இஸ்ரேல் மக்களுடைய சமய பின்னணியும் ஜேசு தன்னுடைய புதிய மதத்தை கிறிஸ்தவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கு உதவியாக இருந்தது. நமக்கு தெரியும், வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த யூதர்கள் எல்லோரும் மொனோதேயிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும் அந்த ஒரே கடவுள் கொள்கையிலே ஆழமாக இருந்தவர்கள். எனவே இவர்கள் அந்த ஒரே கடவுள் கொள்கையில் இருந்தாலும், இந்த ஒரே கடவுள் மட்டில் கொண்ட அளவற்ற ஆர்வத்தின் காரணமாக தங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட பிளவுகளையும் பிரிவுகளையும் இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்கள். உதாரணமாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஹசிடியன்ஸ் என்று, அதனை தமிழிலே நாங்கள் சொல்லுவோம் கசிதையர் என்று. இவர்கள் பெரும்பாலும் அந்த லா, அதாவது சட்டம் அல்லது டோரா என்று அழைக்கப்படும் அந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்துக்கு முக்கியமான இடத்தை கொடுத்து அந்த யாவே கடவுளை வணங்க முற்படுகின்றார்கள், வழிபட முற்படுகின்றார்கள். அல்லது சதுசேயர், இவர்கள் ஐநூலை மையமாக கொண்டு வாழ பழகுகின்றார்கள். அன்றேல் பரிசேயர், தங்களை மற்றவர்களிடம் வேறுபடுத்தி தாங்கள்தான் மிகவும் முக்கியமானவர்கள் என்ற ரீதியிலே, முறையாக பழைய ஏற்பாட்டை அனுஷ்டிப்பவர்கள் என்ற ரீதியிலே எண்ண துணிகின்றார்கள். அல்லது செலட்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த தீவிரவாதிகள், தங்களுடைய மொழிக்காக, தங்களுடைய மதத்திற்காக, தங்களுடைய குலம் கோத்திரத்துக்காக அயராது உழைப்பவர்களாக போராடுபவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது எசீன்ஸ் என்று அழைக்கப்படும் எசேனியர், இவர்கள் சாக்கடல் கும்ரான் கொம்யூனிட்டி என்றும் அழைக்கப்படுவார்கள். சாக்கடலிலே தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து தங்களை புனிதப்படுத்துவதற்காக தங்களை ஆயுதம் செய்கிறார். இப்படியாக இவர்கள் எல்லோரும் ஒரே கடவுள் கொள்கையிலே ஆழமாக ஊன்றியிருந்தாலும், தங்களுக்குள்ளே பல பிரிவுகளை பிரித்து அவர்கள் வாழத் தொடங்கியபடியினால், எல்லோரும் ஒவ்வொரு குழுவினரும் தங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், எங்களோடு சேருங்கள், எங்களுடைய பழக்கங்கள் பக்குவங்களை நீங்கள் அனுசரித்தால் நிச்சயமாக நீங்கள் இறைவனை நன்றாக வழிபட முடியும் என்ற ரீதியிலே அழைப்பு விடுத்து அவர்களுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டமையினால், ஒரு சிலருடைய உள்ளங்களிலே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த பிரிவு பிளவுகள் எதற்காக நாம் வைத்திருக்க வேண்டும்,
நாமெல்லோரும் ஒரே கடவுள் கொள்கையிலே ஊறியவர்கள் என்ற ரீதியிலேயும் இவற்றிற்கெல்லாம் அப்பாலேயும் கடந்து சென்று ஒரு நல்ல மதத்தை இவர் எடுத்துச் சொல்லும் ஒருவர் இருக்க வரமாட்டாராம் என்ற ரீதியிலேயும் அந்த கண்ணோட்டத்திலே சிந்தித்ததின் வழியாக கிறிஸ்து பிறக்க வேண்டும், அந்த மீட்பின் செய்தி தங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று அவர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அந்த ஒரே கடவுள் கொள்கையிலே அவர்கள் பல்வேறு பிரிவுகளை உண்டாக்கி வளர்ந்து வந்த காலத்திலே கிறிஸ்து வந்து இந்த பிரிவுகள் எல்லாவற்றையுமே கடந்து ஒரே கடவுள் ஒரே இனம் என்ற ரீதியிலே போதித்த பொழுது நிச்சயமாக அவருடைய போதனை எல்லோரையும் கவருகின்றது. எனவே அந்த பழைய ஏற்பாட்டு பிரிவுகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு இயேசுனுடைய போதனையை கேட்பதற்காக அவர்கள் தொடர்ந்து அவரை நாடி செல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமய பின்னணியும் கிறிஸ்து தன்னுடைய அந்த மதத்தை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு இலகுவாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த யூதருடைய சமூக பின்னணியை நாம் உற்று நோக்குமேயானால் இந்த சமூக பின்னணி அவர்களை மாத்திரமல்ல, அதே போன்று அவர்களுடைய குலம் கோத்திரம் மொழிக்கு உட்படாத அகில உலகத்திலும் வாழும் மக்களை ஆயத்தம் செய்யும் கதையை நாங்கள் பார்க்கின்றோம். நமக்கு தெரியும் இந்த யூதர்கள் ஆரம்பத்திலே ஜெருசலேமில் இருந்தார்கள், அதன் பிற்பாடு பாலஸ்தீனா முழுவதுமே பரந்து வாழ தொடங்குகின்றார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் அயல் இடங்களுக்கும் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வேறு இடங்களிலும் சென்று மற்ற மக்களோடு பின்னி பிணைந்து வாழ்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் மத்தியிலே உருவாகிய போர், வார் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த போரின் காரணமாக அவர்கள் பாலஸ்தீனாவை விட்டு வெளியாகி அலெக்சாண்ட்ரியா போன்ற முக்கியமான சிட்டிஸ் அதாவது நகரங்களிலே இவர்கள் வாழச் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக இவர்கள் எத்தனையோ நல்ல முக்கியமான இடங்களிலே சென்று குடிகொண்டு பறந்து வாழ்ந்ததின் காரணமாக தங்களுடைய அந்த நம்பிக்கையின் கொள்கையை இவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். விசேடவிதமாக இந்த யூதர்கள் பெரும்பாலும் தங்களுடைய மொழி, தங்களுடைய கலை கலாச்சாரம், தங்களுடைய மதம், தங்களுடைய நம்பிக்கை, ஒரே கடவுள் கொள்கை போன்றவற்றை ஒருபொழுதுமே விட்டுக்கொடாதவர்கள். எனவே இவர்கள் சென்று இதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்களும் இதனை அறிய முற்படுகின்றார்கள். எனவேதான் நாங்கள் அறிய வருகின்றோம் இந்த யூதர்கள் அலெக்சாண்ட்ரியா போன்ற இடங்களிலே பல்வேறுபட்ட மக்கள் வாழும் நகரிலே வாழ்ந்து வந்த பொழுது இவர்களுடைய அந்த நல்ல சமய பக்குவங்களை அவர்கள் அறிந்து கொண்ட பொழுது அதை பற்றி மிகவும் மிகவும் ஆழமாக அறிய முற்படுகின்றார்கள். இந்த காலகட்டத்திலே தான் எபிரேயருடைய வேதாகமம் கிரேக்க மொழியிலே செப்டுவாஜன் என்று சொல்லப்படும் அந்த வேதாகமம் மொழி பெயர்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக அந்த அந்நிய மொழியிலே எபிரேயருடைய மொழியிலிருந்து அந்த மற்றவர்களுடைய மொழிக்கு இந்த கொள்கைகளெல்லாம் மாற்றப்பட்ட பொழுது எல்லோருமே இதனை அறிய வருகின்றார்கள். இதிலே ஆழமாக இருந்தது என்னவென்றால் இந்த மீட்பரனுடைய வருகை. எனவே இவர்கள் வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் தங்களுடைய தாய்நாட்டோடு தொடர்பு வைக்க ஒரு பொழுதுமே தவறியது கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை அந்த இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். மோயிசன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு ஏற்ப அந்த சட்டத்தை அன்றையில் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முற்படுவார்கள். உற்றவர்கள் பெற்றவர்கள் எல்லோரோடும் பின்னி பிணைந்து தங்களுடைய ஜெருசலேம் ஆலயத்தையும் தரிசித்து செல்வதே இவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த தொடர்பு இவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது. எனவே இந்த வேதாவம் மொழிபெயர்க்கப்பட்டதின் பிற்பாடு யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்களை சாராதவர்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்தனுடைய வருகையை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அரசியல் பின்னணி, அவர்களுடைய சமய பின்னணி, அவர்களுடைய சமூக பின்னணி இவையெல்லாம் இந்த மெசியாவினுடைய வருகை, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் இறைவன் அவர்களை தகுந்த விதமாக ஆயத்தம் செய்து அந்த காலத்திலே ஜேசு பிறக்கின்றார். இதனைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித சின்னப்பர் அழகாக சொல்லுகின்றார். எவ்வாறென்றால் காலம் நிறைவேறிய பொழுது ஜேசு இந்த உலகத்திலே பிறந்தார். When the fullness of time came, Jesus was born of a woman என்று அந்த கலேஷியன்ஸ் 4
4 நாலாம் அத்தியாயம் நாலாவது வசனத்திலே நாங்கள் அறிய வருகின்றோம். இதுதான் இந்த யூத பின்னணியிலே ஜேசு பிறந்து தன்னுடைய மதத்தை தொடங்குவதற்கு அவருக்கு முதலாவதாக உதவிய அந்த பின்னணி என்று நாங்கள் சொல்லலாம். இப்படியாக ஜேசு இந்த மதத்தை உருவாக்கிய பொழுது இது தொடர்ச்சியாக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இதற்கு முன்பாக இருந்த மதங்கள் எல்லாம் ஒரு குலம், ஒரு கோத்திரம், ஒரு நாடு, ஒரு மொழி பேசுபவர்கள் போன்ற பக்குவங்களை கொண்டதாகவே இருந்தது. உதாரணமாக யூத மதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஜுடேசம் என்று சொல்லுவார்கள், யூதர்கள் மாத்திரம்தான் அதில் இருக்க முடியும். இப்படியாக ரோமியர்களுடைய மதங்கள், கிரேக்கருடைய மதங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவையெல்லாம் அந்தந்த நாட்டுக்குரிய மதங்களாகவே இருக்கின்றன. ஆனால் இயேசு இந்த வேற்றுமைகள், வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்று யாதுமூரே யாவரும் கேளீர் என்று எல்லோருக்கும் சொந்தமான ஒரு மதத்தை உருவாக்குகின்றார். இது எல்லோருக்கும் உரியது, இதில் எல்லோரும் பங்கு பெறலாம். ஆண்கள், பெண்கள், ஏழைகள், பணம் படைத்தவர்கள், படித்தவர்கள், படியாதவர்கள், ஏன் பாவிகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டும், புனிதர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே எவ்வித தட்டு தடங்கல்களும் இன்றி அவர்களுக்கு கிறிஸ்து இந்த மதத்தை போதிக்கின்றார். இன்னும் இவருடைய கட்டளை மிகவும் சுலபமான ஒரு கட்டளையாக இருக்கின்றது. நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டிலேயும் மோசேயினுடைய கட்டளைக்கு இன்னும் எத்தனையோ பைலாஸ், சப்லாஸ் என்றெல்லாம் இந்த பரிசேயர்கள் நியமித்து மக்களுடைய வாழ்க்கையை ஒரு பேர்டனாக, ஒரு சுமையாக மாற்றிய கதையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்பேற்பட்ட நிலை கிறிஸ்துவினுடைய புதிய மதத்திலே இருக்கவில்லை. ஆண்டவனை அன்பு செய்யுங்கள், அதற்கு அர்த்தமாக அயலவரை அன்பு செய்யுங்கள் என்று சுலபமான கட்டளையை கொடுத்து தனது மதத்தை கிறிஸ்து வளர்க்கின்றார். இந்த நிலை நிச்சயமாக எல்லோருடைய உள்ளத்தையுமே கவருகின்றது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலே கிறிஸ்துவினுடைய போதனையை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லோரும் வருகின்றார்கள். எனவேதான் நாங்கள் அறிய வருகின்றோம் கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த மதமானது ஆரம்பத்திலே 12 பேரை கொண்டதாக இருக்கின்றது, அதன் பிற்பாடு 120 பேரை கொண்டதாக இருக்கின்றது, பிற்பாடு 3000, அதே போன்று 5000 வளர்ந்து வந்த கதையை நாங்கள் அப்போஸ்தலர் நடபடியும் நூலிலே காணக்கூடியதாக இருக்குது, திருத்தொண்டருடைய நூலிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் தொடர்ச்சியாக இந்த அவை வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இந்த கிறிஸ்துவினுடைய மறை. ஆரம்பத்திலே மிகவும் சிறப்பாக வளர்ந்து அவருடைய கடைசி அப்போஸ்தலர் இறப்பதற்கு முன்பாக இந்தியாவிலும் நமது நாட்டிலும் பரவக்கூடியதாக இருக்கின்ற நமது அயல் நாடாகிய இந்தியாவிலும் பரவக்கூடியதாக இருந்த கதையை நாங்கள் அறிகின்றோம். இதுதான் இந்த கிறிஸ்துவினுடைய திரு அவை எந்த விதமாக தொடங்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிய வருகின்றோம். எனவே இந்த தவ காலத்திலே நாங்கள் இதனை பற்றி சிந்தித்து ஜேசுவோடு பின்னி பிணைந்து இந்த ஜேசு நமக்கு தந்த அந்த புதிய மதத்திலே நாம் இன்னும் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக உருவாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த உணர்வுகளோடே இந்த தவ காலத்தை கழிக்க முற்படுவோம். நன்றி.